जीवन मुक्ति प्रदम देवम परमहंस नित्यानंदर ओर वाळुम अवतार पुरुषर पिरप्पिलिरुंदे ज्ञानत्तै ज्ञान शक्तियै वेळिप्पडुत्तिय पिरवि योगी तमिळिलुम ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டானிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர், லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140-க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல்நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, ஃபீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர், 1,000,000-க்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை 1,000,000-க்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, ஃபீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலு, டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி, அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வ ரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியான லோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்த கந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நாகம் பிரகாஷக் சர்வஸ்ய யோக மாயா சமாவ்ருதஹ மூடோயம் நாபி ஜானாதி லோகோ மாமஜமவ்யயம். வேதாஹம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யானி ச பூதானி மாம் து வேதன கஷ்சன. நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவ்ருதஹ மூடோயம் நாபி ஜானாதி லோகோ மாமஜம் அவ்யயம். வேதாஹம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யானி ச பூதானி மாம் து வேதன கஷ்சனஹ. மிக அழகாக சொல்கிறாரு, என்னுடைய யோகமாயையாலே மறைக்கப்பட்டுள்ள நான் எல்லோருடைய அறிவுக்கும் எட்டுவதில்லை. பிறவாத அழியாத என்னை
இந்த மூட உலகம் அறிவதில்லை. அர்ஜுனா, சென்றன இருப்பன வருவன ஆகிய எல்லா உயிர்களையும் நான் அறிவேன், ஆனால் என்னை யாரும் அறியார். தன்னுடைய தெய்வீகத்தன்மையை எம்பெருமான் மிக தெளிவாக விளக்குகின்றார். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் இந்த சத்தியங்களை சொல்லும் பொழுது அகங்காரத்தாலே சொல்லவில்லை, ஆழ்ந்த கருணையாலே சொல்லுகிறார். ஒரு டாக்டர் தன்னை டாக்டர்னு பேஷண்ட்டுக்கு சொல்லும்போது அகங்காரத்தால் சொல்லலை, அதை சொன்னாதான் பேஷண்ட் வந்து மருந்து வாங்கி சாப்பிடுவார்ன்ற கருணையினாலே சொல்லுகிறார். பெரிய பிரச்சனை என்னன்னா, குதர்க்கவாதிகளுக்கு இந்த கருணை தெரிவதில்லை. இவருடைய பெருமையை சொல்லிக்கிறார். பல பேர் என்கிட்ட வந்து கேட்கறது உண்டு, இந்த குதர்க்கத்தன்மையோட என்ன உங்களை என்ன கடவுள்னு சொல்லிக்கிறீங்களா? நான் சொல்றது, அப்பா நான் என்ன கடவுள்னு சொல்றதுக்கு வரல, உன்ன கடவுள்னு சொல்றதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. நான் கடவுள் என்று சொல்ல நான் வரவில்லை, நீங்கள் கடவுள் என்று சொல்லவே வந்தேன். குதர்க்கத்தன்மையோடு பார்க்கும் பொழுது நீங்கள் கடவுள்னும் புரியாது, குரு சக்தியே கடவுள் சக்தி தான்னு புரியாது. தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மனத்தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் இரண்டே நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள். ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003111 7200003322. கிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்றாரு, என்னுடைய மாயையாலே நான் என்னை மறைத்து கொண்டிருப்பதால், யோக மாயையாலே மறைத்திருப்பதால் மனித மனத்திற்கு புரியாது, குதர்க்கம் இருக்கின்றவரை புரியாது. குதர்க்கத்தை தாண்டி ஆழமான விதர்க்கம் ஏற்படும் போது மட்டும்தான் புரியும். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, குதர்க்கம் இருக்கின்றவரை மக்களுக்கு, சாதாரண மனிதர்களுக்கு இந்த உயர்நிலை சத்தியங்களை பற்றிய எந்த தெளிவுமே ஏற்படுவதில்லை. குதர்க்கத்தை தாண்டி விதர்க்கம் நேரடியான உணர்வாலே இணைத்துக் கொள்ளுகின்ற தன்மை ஏற்படும் பொழுது மட்டும்தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிக உயர்ந்த சத்திய ஞானம் மலர்கின்றது, நித்திய ஞானம் மலர்கின்றது, சத்தியத்தின் சாரம் மலர்கின்றது. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுங்க. முப்பது 35 வயதுக்கு இடையில்தான் எம்பெருமான் கிருஷ்ணன் பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு சொல்றார். அர்ஜுனன் முன்னாடி நேரடியாக சொல்லுகிறார், சென்றன இருப்பன வருவன அனைத்தையும் அறிந்தவன் நான், என்னை எந்த உயிரும் அறியாது. அர்ஜுனனுடைய நண்பன், அர்ஜுனன் பார்த்து வளர்ந்தவன், நான் திடீர்னு அபயமுத்திரையோடு இந்த வார்த்தைகளை சொல்கின்றான். ஆனால் அர்ஜுனனுக்கு ஆழமான விதர்க்கம் இருந்ததாலே இந்த சத்தியத்தை உள்வாங்கிக் கொண்டு எம்பெருமானுடைய விஸ்வரூபத்தை தரிசிக்கின்றான். எம்பெருமான் அர்ஜுனனுக்கு இந்த அனுபூதியாக அளிக்கின்றார். இருக்கின்ற எல்லாவற்றிலும் தன்னை காட்டி அவைகளை தாண்டிய சக்தியாக
அர்ஜுனனுக்கு சத்தியத்தை உணர்த்துகிறார். குதர்க்க மனத்தாலே சக்தியின் தாத்பரியத்தை புரிந்து கொள்ள முடிவதில்லை. குதர்க்க மனம்னா என்னன்னா, தன்னையும் இந்த உடலா மட்டும் நினைக்கிறது, இந்த உடலை தாண்டி வேற எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறது, அந்த உடலை மாதிரியேவே குருவையும் நினைப்பது. அப்ப என்ன ஆகுது, குதர்க்கத்தை தாண்டி மனதாலே செல்ல முடிவதே இல்லை. சில பேர் எங்கிட்ட கேட்கறது உண்டு, பல நாடுகளுக்கும் செல்லும்போது, ஏன் நீங்க உங்க தர்மத்துல கல்லையும் மண்ணையும் சிலைகளையும் வழிபடுகிறீர்கள்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் சிலைகளை வழிபடுவதில்லை. நாம யாராவது நின்றுட்டு ஓ பஞ்சலோகமே எனக்கு வரங்குடுன்னு கேட்குறோமா, ஓ கருங்கல்லே எனக்கு வரங்குடுன்னு கேட்குறோமா, ஏ செப்பு சிலையே எனக்கு வரங்குடுன்னு கேட்குறோமா? கிடையாது. சிலைகளை வழிபடுவதில்லை, சிலைகளின் மூலமாக வழிபடுகின்றோம். அம்மா தாயே வரம் கொடு, இறைவா எனக்கு ஞானம் கொடு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அருமையான ஒரு திருமூலருடைய திருமந்திரம், மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. மரத்தால் செஞ்ச ஒரு யானை சிலையை பார்த்தா அது மரம்னு நினைச்சா யானை தெரியாது, அது என்ன மரம், தேக்கா என்ன, அதில் மனம் போகும். யானைன்னு நினைச்சா அந்த வினாடி அது மரம்னு தெரியாது. மரமா பார்க்கும்போது யானை மறையும், யானையா பார்க்குற வினாடி மரம் மறைஞ்சிரும். அதே மாதிரி இந்த உலகத்தை பரமா பார்க்கும் பொழுது உலகம் தெரியாது, உலகமா பார்க்கும் பொழுது கடவுள் தெரியாது. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். அதே மாதிரி நாம அதை கல்லா மண்ணா சிலையா பார்த்தா கடவுள் தெரியாது, கடவுளா பார்த்தா அது வெறும் சிலையா தெரியாது. விக்கிரகங்களின் மூலமாக வழிபடுகின்றோம், விக்கிரகங்களை வழிபடவில்லை. இங்க ஆழமான விதர்க்கம் ஏற்பட்டால் அது சிலையாக தெரியாது, இறைவனாகவே தெரியும். குதர்க்கம் இருந்தால் நிச்சயமாக அது இறைவனாக தெரியாது, வெறும் கருங்கல்லாகவும் சிலையாகவும் தான் தெரியும். அதனால தான் நம்முடைய பெரிய ஆலயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செதுக்காத சாதாரண அரைகுறையாக இருக்கின்ற சிற்பங்கள் தான் வழிபடப்படும். பெரிய பெரிய ஆலயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயங்களை அவ்வளவு அழகு கலை நுணுக்கத்தோடு செதுக்கி இருப்பார்கள். பூரி ஜெகந்நாதர் ஆலயம் உள்ளே இருக்கிற மூர்த்தி விக்கிரகம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான வேலைப்பாடும் இல்லாமல் வைக்கப்பட்டிருக்கும். காரணம், விதர்க்கம் இருக்கின்ற மனிதர்கள் மட்டும்தான் உள்ள வந்து இறை சொரூபத்தை தரிசிக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகவே கலை நயத்தோடு கூட செய்து வைக்காமல் நம்முடைய மூர்த்திகளை அப்படியே விட்டார்கள் நம்முடைய முன்னோர்கள். விதர்க்கம் இருந்தால் இதில் கடவுளை பாரு, அப்படி இல்லைன்னா உனக்கு எங்கேயும் கடவுளை பார்க்க முடியாது போ, அப்படிங்கிறது தான் நம்முடைய முன்னோர்கள் தெளிவாக சொன்னார்கள். தெளிவாக அந்த சத்தியத்தை இது போன்ற விக்கிரகங்களை வைத்ததன் மூலமாக நமக்கு உணர்த்தினார்கள். விதர்க்கம் இருக்குமானால் எம்பெருமான் சொல்லுகின்ற இந்த சத்தியம் ஆழ்ந்து புரியும். வருமனவும் சென்றனவும் இருப்பனவும் வருவனவும் எல்லா உயிர்களையும் நான் அறிவேன், ஆனால் என்னை யாரும் அறியார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் இருக்கிற அந்த உயர்ந்த உணர்வு நிலையிலாலே தரையில் நின்று இந்த தரையை தெருவை பார்த்தோன்னா இந்த பக்கம் 20 கார், இந்த பக்கம் 20 கார் தெரியும். உயரமான கட்டடத்திலிருந்து பார்த்தா இந்த வர வர 100 கார், இந்த பக்கம் வர 100 கார் தெரியும். ஒரு ஞானி உயரமான கட்டடத்தில் இருக்காரு, உயர்ந்த உணர்வில் இருக்காரு. அதனால சென்றனவும் வருவனவும் இருப்பனவும் தெரியும். ஆனால் அவர் உயர்ந்த நிலையிலே இருப்பதனாலே சாதாரண தரையில் இருக்கின்ற மனிதர்களுக்கு அவருடைய நிலை புரியாது. நாமும் அந்த நிலைக்கு உயர்ந்தால் மட்டும்தான் அவர் நிலை நமக்குள் புரியும். நான் எப்பவுமே சொல்கிறது உண்டு, பல பேர் என்கிட்ட வந்து கேட்கறது உண்டு, சாமி நான் உங்களுக்கு என்ன ஏதாவது சேவை பண்ணணும்னு நினைக்கிறேன், எந்த சேவை பெரிய சேவை சொல்லுங்க நான் செய்கிறேன். நான் சொல்கிறேன், அப்பா நான் இருக்கிற ஞான நிலையை நீயும் அடை, அதுதான் எனக்கு நீ செய்கிற மிகப்பெரிய சேவை. அது அடையாதவரை
நிச்சயமாக உங்களால் ஒரு ஞான புருஷனை நம்ப முடியாது. தானே அனுபவிக்காதவரை அவர் ஞான நிலையை நம்மால் முழுமையாக நம்ப முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நம்மால் உணரவோ அவருக்கு எந்த விதமான சேவையையும் செய்யவோ முடியாது. எப்போ அவருடைய உணர்வை நாம் உணர்கிறோமோ அப்போ மட்டும்தான் அவருக்கு தேவையான சரியான சேவையை நாம் செய்வோம், செய்து முடிப்போம். அதனால் ஒரு ஞானிக்கு செய்கின்ற மிகப்பெரிய நன்மை என்னென்னா, சேவை என்னென்னா, அவருடைய உணர்வை புரிந்து கொண்டு நீங்களும் அவருடைய உணர்வை அடைவது. शिवं बभूव देदनुः शिवा शरव्यायादवतया नो रुद्रमृळया या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिजादशीः या विषं गिरिशन्ता. யோகமாயையாலே நன்கு மூடப்பட்டுள்ள நான் எல்லோருடைய அறிவுக்கும் எட்டுவதில்லை. பிறவாத அழியாத என்னை இந்த மூட உலகம் அறிகிறதில்லை. அர்ஜுனா, சென்றனவும் இருப்பனவும் வருவனவும் ஆகிய உயிர்களையெல்லாம் நான் அறிவேன், ஆனால் என்னை யாரும் அறியார் என்கின்ற பரம்பொருளின், பகவானின் சத்தியம், ஆழமான சத்தியம், அவருடைய உணர்வில் சென்றால் மட்டும்தான் அவர் சொல்லுகின்ற இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். அவருடைய உணர்வுக்கு செல்லாதவரை இந்த சத்தியங்கள் அகங்காரத்தினாலே சொல்லப்படுகின்ற வார்த்தையைப் போலவே தெரியும். சுதந்திரமான, ஆனந்தமயமான வாழ்க்கையின் பல்வேறு பரிமாணங்கள். சுதந்திரமாக ஆனந்தமயமாக வாழுகின்ற ஒரு மனிதன் அதே உணர்விலேயே மரணமும் அடைகின்றான். வாழும் பொழுது இருக்கின்ற அந்த உணர்வை மரணத்தின் போதும் அவன் அடைகின்றான். மரணத்தினால் கூட கலங்காமல் இருக்கின்ற தெளிந்த நிலையை அவன் வாழுகின்றான். மரணத்தினால் கூட உங்களுடைய மனதை கலக்க இயலவில்லை என்றால் நீங்கள் மரணத்தை வென்றவர்கள். மரணத்தை வெல்லுதல்னா இந்த இரத்தத்தாலும் சதையாலும் எலும்பாலும் ஆன இந்த உடம்பிலேயே அமர்ந்து கொண்டிருப்பதுன்னு நினைக்காதீங்க. உண்மையில் பார்த்தா கொஞ்ச நாள் கழித்து இந்த உடம்பு போர் அடிச்சிரும். ஏன்னா இந்த உடம்பினாலே அடையக்கூடிய உச்சகட்ட சுக துக்கங்களை பார்த்து விட்டு இருப்பீர்கள். அதனால் மரணத்தை வெல்லுதல்ன்றது இந்த உடம்பினுடைய காலத்தை நீட்டிப்பதல்ல, மரணத்தாலும் அசைக்க முடியாத ஸ்திரமான உணர்வை இந்த உடல் இருக்கும் பொழுதே உருவாக்கி வைத்து விடுவது. இப்படி சட்டி உடைவதற்கு முன்பாகவே பாலை தயிராக்கி தயிரை வெண்ணையாக்கி வெண்ணையை வெளியில் எடுத்துடணுமோ, அதே மாதிரி உடல் உடைவதற்கு முன்பாகவே, அழிவதற்கு முன்பாகவே இதற்குள் பல்வேறு ஞான மாற்றங்களை உருவாக்கி நிகழ்த்தி மரணத்தாலும் அசைக்க முடியாத ஜீவன் முக்த தன்மையை இந்த உடலுக்குள் உருவாக்கி விடுவது. எதனாலும் அசைக்க இயலாத முக்தத்தன்மையோடு வாழ்தல். அந்த காலே ச மாமேவ ஸ்மரண் முக்த்வா கலேவரம் யஃ ப்ரயாதி ச மத்பாவம் யாதி நாஸ்த்யத்ர சம்சயஃ.
यम यम वापि स्मरन् भावं त्यजत्यन्ते कलेवरम् तं तमेवैति कौन्तेय सदा तद्भावभावितः अन्धकाले च मामेव स्मरन् मुक्त्वा कलेवरम् यप्र यादि समद्भावं यादि नास्त्यत्र संशयः यं यं वापि स्मरन् भावं त्यजत्यन्ते कलेवरं तं तमेवैति कौन्तेय सदा तद्भाव भावितः இதனுடைய மொழிபெயர்ப்பு மரண காலத்திலும் என்னையே நினைந்து கொண்டு உடலை துறந்து யார் செல்கின்றானோ அவன் என் சொரூபத்தையே அடைகின்றான் இதில் சந்தேகமில்லை குந்தியின் புதல்வா இறுதி காலத்தில் எப்பொருளை எண்ணிக்கொண்டு ஒருவன் உடலை உகுக்கிறானோ எப்பொழுதும் அப்பொருளையே அவன் அடைகின்றான் எதை நினைந்தவாறு இறக்கின்றானோ அவன் அதுவாகவே மாறுகின்றான் அந்தந்த வடிவத்தையே எடுக்கின்றான் இது ஒரு ஆழமான சத்தியம் பல பேர் எங்கிட்ட வந்து கேட்கறது உண்டு சாமி இந்த தியானம் பகவத்கீதை யோகம் இதெல்லாம் வயசான காலத்தில் செய்ய வேண்டியது இளைஞர்களுக்கு என்ன சாமி அவசியம் வயசானவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இளைஞர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க இதெல்லாம் வயசான காலத்தில் பண்ணிக்கலாம் பா இப்போ என்ன அவசரம் வயசானவங்கலாம் என்ன நினைக்கிறாங்க இதெல்லாம் சின்ன வயசுலேயே பண்ணியிருக்கணும் பா இப்போ எங்கப்பா பண்ணுறது உண்மையில் இளமையில் இதற்கு என்ன அவசியம் என்கின்ற கேள்விக்கு எம்பெருமான் விடையளிக்கின்றார் சாகும் பொழுது சங்கரா சங்கரான்னு சொல்லிட்டு செத்துற முடியும் நினைக்காதீங்க பல பேர் எங்கிட்ட கேட்கறது உண்டு சாகும் பொழுது கடவுள் பேரை சொன்னா போதுமில்ல நினைச்சா போதுமில்ல சங்கரா சங்கரான்னு சொல்லிட்டா போதுமில்ல அப்புறம் என்ன ஏன் இப்பயே நினைக்கணும் சாமி என்ன வாழும் பொழுதுலாம் குக்கோலா குக்கோலான்னு சொல்லிட்டு இருந்துட்டு சாகும் பொழுது சங்கரான்னு வயல வந்துடும் நினைக்கிறீங்களா மரணம் அப்படின்னா என்ன நாம் ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் மரணம்ங்கிறது நம்முடைய மொத்த வாழ்க்கையும் அந்த கடைசி சில வினாடிகள்ல ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பார்ப்பீங்க நம்ம உணர்வே கொதிக்கும் உங்களுடைய உடலின் ஒவ்வொரு பாகமும் உங்கள் வாழ்க்கையோட மொத்த நினைவு பதிவுகளையும் உங்கள் மசில்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு அதான் மசில் மெமரின்னு சொல்லுவோம் இந்த மசில் மொத்தமும் ஹீட் ஆகிறதுனால எல்லா மசில் மெமரியும் அலைவாக மாறி உங்களுக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிடும் உங்கள் முன் வேகமாக ஓட துவங்கும் எந்த மசில் மெமரி எந்த நினைவு ஆழமான அனுபவமாக உங்கள் வாழ்க்கையில் பதிந்திருக்கிறதோ அந்த நினைவு தான் மேலெழுந்து வரும் அது மட்டும்தான் மரண பயத்தாலும் மரண துக்கத்தாலும் மரண வேதனையினாலும் பாதிக்க முடியாத ஸ்திரமான எண்ணமாக உங்களுக்குள் நிற்கும் வாழ்க்கை முழுவதும் வேறு எதையாவது நினைந்து கொண்டிருந்து விட்டு கடைசி நேரத்தில் மட்டும் ஏதாவது ஒரு தெய்வீகமான எண்ணத்தையோ அல்லது பெயரையோ நல்ல நினைவையோ கொண்டு வந்து விடலாம்னு தயவு செஞ்சு கற்பனை பண்ணாதீங்க நடக்காது வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பதரு முழுநாள் ஞான அனுபவ முகாம் கல்பதருவில் நீங்கள் பெறும் உடல் நலம் வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும் இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம் கிரிவலப்பாதை திருவண்ணாமலை தொலைபேசி எண்கள் 7200003111 7200003222 www.nityananda.org வாழ்வு முழுவதிலும் எது உங்களுக்கு ஆழமான அனுபவமாக இருந்ததோ
எது உங்களுக்கு மிகவும் பிடித்தமான உணர்வாகவும் அனுபவமாக இருந்ததோ அதுதான் வாழ்வின் இறுதியிலும் மேலெழுந்து பொங்கும். வாழ்வின் இறுதியிலும் அதுதான் உங்களுடைய அடிப்படையான ஆதார சத்தியமாக மேலெழும். ஒரு அழகான ஒரு கதை, நம்முடைய பாரம்பரியத்தில் இருக்கிற கதை, இந்த பரத ரிஷின்னு ஒரு ரிஷி காட்டிலே அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அங்கு ஒரு அடிபட்ட மான் குட்டி ஒன்று வந்து விழுந்தது. வேடனுடைய அம்பு பட்டு ஆனால் சாகாமல் தப்பித்து விட்ட ஒரு மான்குட்டி. இவருக்கு அந்த மான்குட்டியின் மீது ஒரு வாஞ்சை. அதை எடுத்து அதற்கு மருந்திட்டு சரி செய்து அதை வளர்க்க துவங்கினார். காட்டில் வேற யாரும் இல்லை, இவர் மட்டும்தான் தனியா இருக்காரு. அந்த மான்குட்டி மட்டும்தான் அவருக்கு துணை. கொஞ்சம் நாளாக 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 ஒரு அன்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெதுவா ஆழமான பிணைப்பாவே மாறிடுச்சு, பெட்டு மாதிரியே ஆயிடுச்சு அந்த மான்குட்டி. காலையில் எந்திரிச்ச உடனே அந்த மான்குட்டியோட விளையாடிட்டு இருக்கிறது, மதியானம் அந்த மான்குட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிட்றது, ராத்திரி அந்த குட்டியை தூங்க வச்சுட்டு தூங்கிறது, இப்படியே வாழ்க்கை கழிய துவங்கியது. மெதுமெதுவா 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 மான்குட்டி அவருடைய வாழ்க்கையின் ஒரு ஆழமான முக்கியமான பாகமா மாறிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மான்குட்டி அந்த அவருடைய உணர்வின் பாகமாகவே மாறிவிட்டது. வாழ்க்கை மட்டும் இல்லாம உணர்வின் பாகமாகவே மாறிவிட்டது. உங்கள் எல்லோரை நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி, ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311, 08027202084.